ஏய் சாய் பர்த்டே நான் இப்ப கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு அப்படியே லவ் சொல்ல போறேன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லோ அது ஒரு சீக்ரெட் ஸ்டோரி ஆக்சுவலா நானும் கார்த்திக்கோ ஒரு 6 மந்த்ஸ் ஆ ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அண்ட் அது இப்ப லவ் மாறிச்சு வீடு ஃபுல்லா ஒரே போக மூட்டை ப்ரோ என்னாரு சீக்ரெட் பிடிச்சிட்டே இருக்கு அழுதுகிட்டே இருக்கோம் ஃபுல்லு போத டேலண்ட் எல்லாம் ஒண்ணுல பதார் எல்லாம் என்ன சரக்கெல்லாம் வச்சிருக்கான் சாலரி வந்திருக்கணுமே இன்னைக்கு உனக்கு டேய் சாலரி வந்ததா வந்துச்சு வந்துச்சு சரி இதெல்லாம் வாங்கிட்டா மீதி காசுங்க மீதி காசா இவ்வளோதான் வாங்கினா மீதி காசுங்க என்ன ஊதுற ஹாய் ப்ரோ என்னமோ பார்க்கணும்னு சொன்னீங்களா இல்லை ப்ரோ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கலான் தான் ஹெல்ப்பு என்கிட்டயா என்ன ஹெல்ப்பு சாய்க்கு கிஃப்ட்டு வாங்கலான்னு ப்ரோ சாய்க்கு கிஃப்டா இப்போ தான் பர்த்டே முடிஞ்சுது அதுக்குள்ளே இல்லை இல்லை பர்த்டேலாம் இல்லை ப்ரோ வர சண்டே வந்தேன்னா அவளை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன் அதுக்கு நான் என்ன பண்ணும் இல்லை ப்ரோ அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனைக்கு தான் பிறந்தாமா நினைக்கிறேன் ஸோ ரிங்கு வாங்கி தரலான் இருக்கேன் சமையா சமையா நீ எனக்கு இதெல்லாம் தோணாமல் போச்சு பாரு அதுதான் இப்படி இருக்கேன் சரி என்ன பண்ணும் இப்போ நான் ஒரு 20,000 கடனாக கிடைக்குமா ப்ரோ யாருக்கு சாய்க்கு தானே ஆமாம் ப்ரோ வாங்கிக்கோ அட்டா பாவி மொத்த காசி அவன்கிட்ட கொடுத்துட்டியா சேச்சே வாடா வந்துச்சா செக் பண்ணு வந்துச்சு ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ எல்லா காசும் உனக்கு அனுப்பிச்சிட்டேன் ஒரு 500 தெரியா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கேட்குறீங்க இருங்க அனுப்பிடுறேன் ஓ அந்த 500 இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவ சரிடா சீக்கிரம் வா லவ் பண்றலாம் நாசமா தான்டா போணும் ஹேய் இங்க இருக்கியா நான் கீழே தேடிக்கிட்டு இருக்கேன் நான் சோகமா இருக்க சாய் கால் பண்ணடா நாமா அவளுக்கும் அவனுக்கும் சண்டையா சொல்லிட்டு இருந்தா நான் சண்டை ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சாமே பிரேக்கப்பா பிரேக்கப்பா மச்சான் உனக்கு செம்ம டைம்டா மச்சான் நான் செம்மையா ஒரு ஐடியா எத்துறேன் ஓகேவா அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவளை நீ பிக்கப் பண்ணிக்கோ நான் குளிச்சுட்டு வரேன் நீ ரூம்ல வந்து வெயிட் பண்ணி நான் கண்டிப்பா சொல்றேன் மச்சான் பேசி 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 ஹலோ சாய் சொல்லடா என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை இப்ப அரவிந்த் நீ சொன்னது உண்மைதான்டா அவனுக்கு மேல சுத்தமா லவ்வே இல்ல நீ புரிஞ்சுகிட்ட அளவு கூட அவன் என்ன புரிஞ்சுக்கல அது எனக்கு இப்பதான் புரியுது ஏய் நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்ற உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை கேட்டேன் அரவிந்த் கார்த்திக் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கார்த்திகோட அம்மாவுக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து செட் ஆகல அதாவது நம்மளோட மேரேஜ்க்கு அப்புறம் தனியா போயிடலாம் என்ன கூட சேர்ந்து இருந்தா சண்டைதான் வரும்னு சொன்னேன் அவளை கேர்ல தான் நான் இதை சொன்னேன் ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் சரி நீ இன்னும் கார்த்தியை லவ் பண்றியா இல்ல மறந்துட்டியா இப்ப கூட நான் சொல்றேன் அவனை நான் உண்மையா லவ் பண்றேன் அவ இல்லாம என்னால இருக்க முடியாது இப்ப கூட நான் அவனை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கார்த்தி ப்ரோ லைன்ல இருக்கீங்களா இருக்கேன் ப்ரோ கேட்டீங்களா அவன் என்ன சொன்னான்னு சாய் சாரி கார்த்தி லைன்ல தான் இருந்தாரு ப்ரோ இப்பயா புரியுதா உங்களை எவ்வளவு லவ் பண்றானு புரியுது ப்ரோ ஹலோ உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது
நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினால இந்த விஷயம் சார்ட் அவுட் ஆயிடும். இதுக்காக நீங்க பிரேக் அப்ன்ற பெரிய வார்த்தலாம் பேச தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்றேன், போனை வைக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க. பை. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க் யூ டா. அடப்பாவி. டேய் லூசரா நீ, அவங்களுக்கு போய் மாமாவை பார்க்கற? டேய் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிஞ்சா சால்வ் பண்ண பார்க்கணும். அதுக்குள்ள போயிட்டு அசிங்கமா ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுல இந்த உலகத்துல கேவலமான விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. பா நீங்க பெரிய ஞானிதான், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. இப்போ உண்மையாலே அந்த பையன் அவளை பிரேக்அப் பண்ணிட்டான், அவளை ஏமாத்திட்டான், அவ லவ் உன்னை தேடி வருது, நீ ஏத்துப்பியடா? ஏத்துப்பேன்டா. ஏன்டா? என்ன நான் அவளை உண்மையா லவ் பண்றேன்டா. போடா லூசு. தேங்க் யூ. என்ன பாக்குற எல்லாருக்கும் என்ன பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி தான் தெரியும். ஒன் சைடு லவ்னாலே இங்க இருக்கிற எல்லாருமே கேவலமா தான் பார்ப்பாங்க. ஆனா என்னோட லவ் ஒன் சைடுன்றத நான் ரொம்ப பெருமையாவே சொல்லிப்பேன். நம்ம லவ் பண்ற பொண்ணு எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் அவ நல்லா இருக்கணும்ன்ற மனசு ஒன் சைடு லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வரும். லேட் ஆயிடுச்சு போல. என்னையா? உங்களை தான். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹா தெரியுமே, ரெண்டு வருஷமா நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க தான் என்ன கண்டுக்கிறதே இல்ல. ரெண்டு வருஷமாவா? நான் இதுவரைக்கும் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. டெய்லி 7:30 நீங்க வாக்கிங் போவீங்கல்ல, தோ அந்த தெரு முனையில நின்னு கூட தம் அடிப்பீங்களே, எல்லாம் எங்க வீட்டு பால்கனில இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? ஓகே பாப்போம், பேசுவோம். பாப்போம் பாப்போம், நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாப்போம். பாய் ப்ரோ. ஃபுட்ட சீக்கிரம் கொடுங்க ப்ரோ, டைம் வேற ஆகுது, டெலிவரி வேற பண்ணும். இவன் வேற ஃபோன் பண்றானே, சொல்றா. ஹலோ மச்சான். ம், நீ அப்பப்போ ஒன்னு சொல்லுவ தெரியுமா? நான் சொல்லுவேன், நம்மளுக்கு லைஃப்ல ஒன்னு இருக்கு, அது நேரம் பார்த்து கரெக்டா வரும் அப்படின்னு. ஆமா, நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான் மச்சான். நான் மச்சான் புதுசு புதுசா டைலாக்லாம் விடுற, யாருன்னா புதுசா லைஃப்ல எண்டி விடுறாங்கண்ணா. அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் கெத்துதான் போ. சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சரி. பாய். ஏய் அரவிந்த் தானா அவன்? ஆமா. அவன் கூட என்ன பேசிட்டு இருக்க? டேய் லூசு, அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இன்னைக்கு தான் அந்த அண்ணா என்கிட்ட பேசவே செய்றாரு. சரி இப்போ நம்ம எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். இனிமேட்டு இவன் கூட நிம்மதியா வீட்டில் இருக்கலாம்.